உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அதா அப்பத்தா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லாம்னு யோசிச்சுட்டு இருக்கியாமா? என்னம்மா கேள்வி இது? அவங்க மேல எனக்கு மரியாதை இருக்குதா அதுக்குன்னு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேட்டா யாரு இதுக்கு பதில் சொல்லுவா? சித்தப்பா, அவங்க ஏன் நீ படிக்கிறன்னு கேக்குறாங்கல்ல, நான் அவங்கள பாத்து. சித்தப்பா சித்தப்பா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. சும்மா அவங்க காதுல விழுந்துருச்சுன்னா அப்புறம் அம்புட்டுதான். இல்ல, அவங்க ஏன் நீ படிக்கிறன்னு கேக்குறாங்கல்ல, அவங்கள பார்த்து நான் கேக்குறேன், நீ ஏன் படிக்க கூடாது? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா? கேட்டு சொல்லு அமுதா, கேட்டு சொல்லு. இந்த பாரு, இந்த வயசு ஆளுதான் படிக்கணும், இவங்க மட்டும்தான் படிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சா என்ன தப்புங்கிற? இந்த பாரு, ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கு? எத்தனை வயசானாலும் ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். 58 வயசுல ஒருத்தர் லா படிச்சு வக்கீலா இருக்காரு, அவர் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் வாதாட உடம்புல தெம்பு இருக்கோ இல்லையோ அது வேற. அவர் ஏன் படிச்சாரு? ஏதோ புதுசா ஒண்ணு கத்துக்கணுங்கிற ஆர்வம் தானே. ஒருத்த 20 வயசுல கார் ஓட்ட கத்துக்கிறா, ஒருத்த 60 வயசுல கார் ஓட்ட கத்துக்கிறா. இதுல வயசா முக்கியம், கத்துக்கணுங்கிற ஆர்வம் தான் முக்கியம். அது எந்த வயசுல வந்தா என்ன? சிவசங்கரிங்கிற ஒரு அம்மா 48 வயசுல பரதநாட்டிய கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணாங்க. அத எவனா கேட்டானா? ஏமா, இந்த வயசுல பரதம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணி என்ன சாதிக்க பண்ணி எவனா கேட்டானா? அதே மாதிரி நீயும் உறுதியாரு, கத்துக்கிறது ஏன் இஷ்டம் நான் படிப்பேன்னு சொல்ல. என்ன பேசாம இருக்க? என்னடா இவன் இம்பிட்டு விவரமா பேசுறான், இவன் சொல்றதெல்லாம் சரிதானா இல்ல ஏதாவது அடிச்சு விடறான்னு பாக்குறியா? இந்த பாரு, புத்தகத்தை படிக்கிறத விட தீக்கடையில உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறவனுக்கு உலக அறிவு ஜாஸ்தி, புரிஞ்சுக்க. இந்த பாராத்தா, அவங்க உன்ன கேள்வி கட்டி மடக்கின மாதிரி நீ அவங்கள கேளு. நான் தான் வீட்டுல அத்தனை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நல்ல மருமகளா இருக்கேன்னு சொல்றேன்ல, நல்ல பொண்டாட்டியா இருந்துக்கிறேன்னு சொல்றேன்ல, இந்த குடும்பத்துக்கா எல்லாம் பண்றேன்னு சொல்றேன்ல, இப்படி இருக்கனா ஏன் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பதில் கேள்வியை திருப்பி கேள்றா செல்லம். இந்த பாரு, அப்பத்தா பார்த்தா கொஞ்சம் பயமாத்தே இருக்க, ஆனா நீ பயப்படாம தைரியமா கேளு. இல்ல சித்தப்பா, அவங்க ஏதோ ஒரு உள்ள அர்த்தத்தோட தான் கேக்குறாங்க. அந்த கேள்விக்குள்ள ஒரு ஆழமான பதில் ஒன்னு இருக்கு, அது என் மனசுக்குள்ளயும் கிடக்கு. ஆனா அது வார்த்தையா வெளியே வராமதான் திக்கி தவிக்குது. நான் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு என்னாலயே சொல்ல முடியல. அம்மாடி, நீ நல்லா யோசிச்சு உனக்குள்ள இருக்க பதில வெளியே கொண்டு வந்து அத அப்பத்தாட்ட சொல்லு. இல்ல, நான் சொல்ற மாதிரி தைரியமா படிக்க போறேன்னு சொல்ல. இந்த பாரதா, எதுனாலும் சரி, நாளைக்கு விடியற பொழுது உனக்கு நல்லதாவே நடக்கும். வர. தம்பி,
யாருப்பா நீ? இன்னேரம் எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்க? அமுதா, அமுதா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? யார் நீ? உனக்கு என்ன வேணும் தம்பி? எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்குதான் ஒரு கேள்விக்கான பதில் தேவைப்படுது, சரியா? உனக்கான பதில உனக்குள்ள தேடுற, வெளியிலையும் தேடுற, ஆனா உனக்கு பதில் கிடைக்கல. நீ எங்கேயும் தேட வேணாம், உனக்கான பதில் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? முதல்ல நீ யாரு? யாருங்கறத நீ யோசிக்கிறத விட நான் சொல்ல போற பதில் தான் உனக்கு முக்கியம். என்ன தயக்கம்? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்ல போறேன், வா. வா முதா. என்ன முதா, நீ தேடிட்டு இருக்க பதில் கிடைச்சுதா? மாமா, மாமான்னு தெரியுதா? அமுதா, நான் குடிக்க பச்சை பால் கொண்டு வா, எடுத்துட்டு வரியா? இருங்க, நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். அதா வாங்க சித்தப்பா. என்னத்தா செம்ப கையில வச்சிட்டு யார பாத்துக்கிட்டு இருக்க? என்னத்தா நைட்டு ஏதாவது யோசிச்சியா? அப்பத்தாவுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கியா? நீங்க தானே சொன்னீங்க சித்தப்பா, விடிற பொழுது நல்லதாவே இருக்கும்னு. நீங்க சொன்ன மாதிரியே என் வாழ்க்கை விடிய போது சித்தப்பா. என்னத்த சொல்ற? சொல்றேன் சித்தப்பா, உங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அப்பத்தா முன்னாடி அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கான விடைய நான் சொல்ல போறேன். நீ முடிவு பண்ணிட்டீன்னா அது நல்லதான் இருக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.